वेलकम टू माय श्री श्री किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றது அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றது பார்க்கலாமா பாஸ்மதி ரைஸ் 2 கிலோ எடுத்துறோம் அது அளந்தோம்னாக்கா 7 டம்ளர் வரும் தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னன்னா 4 பட்டை 4 பிரிஞ்சி இல 8 கிராம்பு 8 ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமா எடுத்துக்கலாம் அராத்தி மூக்கு 6 நீலவாக்குல கட் பண்ண வெங்காயம் 1 கிலோ அதே மாதிரி தக்காளியும் 1/4 கிலோ நீலவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி 150 பூண்டு 150 சேர்த்து அரைச்சு வச்ச பேஸ்ட் ஒரு கப்ல எடுத்துறோம் அதே மாதிரி ப்ளைன் மிளகாய் தூள் நமக்கு குழம்பு தூளல வெறும் மிளகாய் தூள் 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம் கை அளவுக்கு நம்ம புதினா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் தயிர் 200 கிராம் கரம் மசாலா 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் ஒரு பிரியாணி செய்யற பெரிய வட்டா எடுத்துர்க்கேன் அதுல 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் சூடானதும் நாம சொன்ன தாளிக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் அதல எடுத்து போட்டு தாளிக்கலாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு அது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம் பொன்னிறமா வந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிரலாம் இத கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதோட கரம் மசாலாவையும் மிளகாய் தூளையும் நம்ம 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கிறதை இதல ஆட் பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற புதினாவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் கடைசியா ஒரு கப் தயிர் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம் இந்த பதம் வந்த உடனே கழுவி வெச்ச சிக்கனை இதோட mix பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம் நல்லா கலக்கி விட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ்மதி ரைஸ் 7 கப் எடுத்துறோம் அதனால 12 டம்ளர் நம்ம தண்ணி ஊத்தினா போதும் இதல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிண்டி விட்டுறலாம் கொஞ்ச நேரத்துல கொதி வரும் கொதி வந்த உடனே கழுவி வச்சிருக்கிற அரிசியை ஃபர்ஸ்ட் லைட்டா அப்படியே சுத்தி போடுவோம் எல்லா அரிசியும் அதல போட்டுட்டு கரண்டி பேக் சைடால தான் நம்ம இப்படி அடியோட கிண்ட கூடாது சைடா கிண்டணும் ஏனா அரிசி பாஸ்மதி ரைஸ் ஃபுல்லா உடைஞ்சிரும் அது முழுசா இருக்காது அப்புறம் அதனால லைட்டா கிண்டி விட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வெந்திருக்கு லைட்டா தான் தண்ணி இருக்கு இது என்ன பண்ணலாம் நம்ம கடாய் அடியில வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை வேக விட்டோம்னாக்கா அந்த தண்ணி எல்லாமே அது இழுத்துட்டு இருக்கும் இது வந்து லோ ஃப்ளேம்ல தான் வச்சு செய்யணும் இந்த தவா இந்த மூடிக்கு மேலே நம்ம அதை வெயிட் வைக்கணும் நான் தண்ணி ஊத்தி ஒரு தவளையில வச்சிருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ இதோ தண்ணியை கீழே இறக்கி வச்சிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பர் தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இருக்கு அது எப்படின்னு காமிக்கிறேன் கரண்டிக்கு அந்த பேக் சைடு அந்த காம்பால அப்படியே எடுத்து விடணும் நம்ம இப்படி ஃபுல்லா எடுத்துட்டு சாதம் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னாக்கா அரிசி எல்லாம் உடைஞ்சிரும் அதனால தான் இந்த மாதிரி கிண்டி இப்போ மேலே எடுத்து விடணும்
சூப்பர், எல்லாமே வெந்துருச்சுண்ணா. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நல்லா இருந்ததுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.